வணக்கம். ஆரியலூர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர்களுக்கு காடுவெட்டியில் வரவேற்பு. தனி மனித வளர்ச்சிக்காக சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி இனி இருக்காது. இனி விரிவான செய்திகள். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கார்த்திகா யாயினி போட்டியிடுகிறார். இவர் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்களை சந்தித்து ஆசி பெற்றார். இந்நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ரவி, முன்னாள் மாநில வன்னிய சங்க செயலாளர் பாஜக, மாவட்ட தலைவர் ஐயப்பன் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் காடுவெட்டியில் அமைந்துள்ள காடுவெட்டி குரு மணி மண்டபத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். செய்தியாளர்களை சந்தித்த பாஜக வேட்பாளர் தனி மனித வளர்ச்சிக்காக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி இனி இருக்காது என்றும், மக்கள் வளர்ச்சிக்காக குரல் கொடுக்காதவர் தான் திருமாவளன் எனவும் தெரிவித்தார். டிஎன்சிக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன். ஆரம்பிக்கிறோம் பிரச்சாரம் வந்துட்டு ரொம்ப வேகமாக வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு மிக வீக்கிரமாக வந்துட்டு நம்மளுடைய இங்கிருந்து நம்மளுடைய ஸ்டார்ட் பண்றோம். இது அதாவது தலைவர் என்பது வந்துட்டு தான் மட்டும் வளர்வதற்காகவோ தனிநபருடைய வளர்ச்சிக்காக மட்டும் இருக்கக்கூடாது. இந்த இடத்துலேருந்து பேசும்போது தன்னுடைய தான் சார்ந்த சமுதாயத்திற்கு உழைத்துகின்ற மிகப்பெரிய தலைவர்களுடைய மத்தியில் மணிமண்டபத்திலேருந்து பேசும்போது இந்த விஷயத்தை வந்துட்டு தான் சார்ந்த மக்களுக்காக எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது, தன்னை வாக்குகள் மூலமாக பாராளுமன்றத்துக்கு அமைச்சு வச்சிருக்கும் எந்த ஒரு வாக்கும் ஒரு நாளும் மக்களுடைய வளர்ச்சிக்காக மக்களுடைய நலனுக்காக இந்த பாராளுமன்றத்து வளர்ச்சிக்காக ஒரு நாளும் குரல் எழுப்பாதவர் மத்தியில் அவரை எதிர்ப்பது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இனி வரும் காலத்தில் தனி மனிதர்களுடைய வளர்ச்சிக்காக இந்த பாராளுமன்றம் சிதம்பரம் பாராளுமன்றம் இருக்காது, மக்களுடைய வளர்ச்சிக்கான பாராளுமன்றமாக பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும். நிஜமாவே ஊர் புதுசுதான், ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, தில்லை நடராஜனை நம்பி வந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியோட மிகப்பெரிய பலமாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பலத்தோட நாங்கள் மிகப்பெரிய அஞ்சா நெஞ்சமிடும் இந்த வார்த்தையை தான் சொன்னோம், பாட்டாளி மக்கள் கட்சியில் அஞ்சா நெஞ்சங்களோட நாங்கள் இணைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக ஏற்பட்டு வந்து ரொம்ப நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க சொல்றது என்னன்னா, ஐயா மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயாவும் சின்ன ஐயா அவர்களும் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க, வெற்றி செய்து கொடுப்பது உறுதியாக இருக்கின்றார்கள். அவருடைய சொல்லை தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டு முழு ஒத்துழைப்பும் கொடுத்து கொண்டிருக்காங்க. இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன்.